ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு க்ளீனிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணிகிட்டே நிறைய விஷயத்தை நம்ம பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன தான் வார வாரம் க்ளீன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து குப்பை மட்டும் வீட்டிலேருந்து கண்டிப்பாக வந்து போகவே போகாது. எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் அத்தனை வாட்டியும் அந்த அவ்வளோ குப்பை நம்ம வீட்டிலேருந்து கண்டிப்பாக வெளியே வரும். அது எப்படி தான் வருதுன்னே தெரில. நம்ம காலிலேருந்துலாம் குப்பை வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் நிறைய வாட்டி, ஆனாலும் அங்கே குப்பை வந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்படின்னு தெரியல. சரி வாங்க, நம்மளை வந்து பேச வேண்டிய விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம கேட்டுப்போம்ல, ஆனால் அது கண்டிப்பாக உண்மைங்க. நம்ம வந்து பஸ்லலாம் நம்ம போகும்போது நம்ம வந்து கையில் குழந்தை வச்சுருப்போம். குழந்தை வச்சுருக்கும் போது எந்தி போய் நின்றுட்டு இருக்கும்போது எந்திக்கிறமா எந்திப்பாங்களா நம்ம வந்து அவங்க மூஞ்சி மூஞ்சி நம்ம பார்ப்போம்ல, கண்டிப்பாக அவங்க எந்திரிச்சி இடமே கொடுக்க மாட்டாங்க. இதுவே ஜென்ஸ் பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து அவங்க பக்கத்தில் கூட போக மாட்டோம். அதுக்குள்ளாடி அவங்க ஏஞ்சி சரி உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை வேணாம் டப்புன்னு நம்ம போய் உட்கார மாட்டோம்ல, இல்லை வேணான்னு சொல்லுவோம், இல்லை பரவாயில்ல நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட நிறைய வாட்டி சின்ன வயசில் வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் கிட்ட நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நடந்து போனால் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பஸ்ஸே பிடிக்க முடியும். அப்புறம் வந்து நான் நினைப்பேன், நானே இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன், எனக்கே ரொம்ப கால் வலிக்கு, இதில் வேறு இப்போ நான் இடம் கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் நினச்சிருக்கேன். ஒரு வேளை நான் அப்படி கொடுக்காததுனால எனக்கு இப்படி இப்போ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. நான் எப்பயுமே பஸ்ஸில் போகமாட்டேன். எப்போயாவது ஒரு வாட்டி என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் பஸ்ஸில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்காக கூட்டிகிட்டு போவேன். நான் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வந்து ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து போ ரொம்ப நாள் தாண்டி போகிறோம்ல, நம்ம வேகமாக ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கும்போது ரொம்ப வேர்க்கும். அது என்னென்னு தெரில. சின்ன வயசுலலாம் அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் வந்து ரொம்ப வேர்த்து, நம்ம கையில் வேறு இன்னொரு பேங்கை வேறு வச்சுருப்போம், நம்ம பிள்ளையை வேறு தூக்கியிருப்போம், இன்னொரு பிள்ளை வேறு நம்ம கையில் இருக்கும். கூட்டிகிட்டு நடக்கும்போது நடந்து போய் உக்காரும்போது அவ்வளோ வேர்க்கும். அப்போ கூட நம்மளுக்கு வந்து இடமே கொடுக்க மாட்டோம், குழந்தைய வேணா கூடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம குழந்தை நம்மளை தவிர வேறு யார்கிட்டையுமே கண்டிப்பாக போகவே போகாது. ஆனால் அதை வந்து அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, இல்லை வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் வேற எங்கேயும் பார்த்துட்டு உட்காருவாங்க. அப்போல்லாம் நான் மனசில் இருப்போம், கொஞ்சமாவது இடம் கொடுக்கலாம்ல அப்படின்னு நான் நிறைய வாட்டி நான் நினச்சிருக்கேன். நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து நிறைய பெண்களுக்குள்ளேயே போட்டி நிறைய இருக்கும். ஒருத்தவங்க ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வாங்கிட்டாங்கன்னா நம்ம அதை கண்டிப்பாக வாங்கிடணும், இன்றைக்கே வாங்கிடணும், அப்போ தான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஒருத்தவங்க இன்றைக்கி ஒன்று போட்டிருக்காங்கன்னா அடுத்த நாள் அவங்க வந்து அதை போட்டுருவாங்க. அது எப்படி தான் போடுறாங்கன்னே தெரியலங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து யாருமே பண்ணாதீங்க. ஒருத்தவங்க ஒன்று பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதை பிடிச்சிருக்கா, அவங்க பண்ணுறாங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இல்லை ஒருத்தவங்க ஒன்று போடுறாங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்குமா, அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை வந்து நீங்கள் கண்ணாடி முன்னாடியே நின்று கேளுங்கள், இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வெளியே வாங்களேன். உங்களுக்கு நீங்களே அதை பண்ணவே மாட்டீங்க கண்டிப்பாக. அதனால் வந்து யாரும் யாருக்காகவும் கண்டிப்பாக மாறாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் லைஃபு. யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. யாரை பற்றியும் நம்ம அக்கறையே பட தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்து பாருங்கள். லைஃப் சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை மாதிரி பெண்களுக்குள்ளே வந்து கிண்டல் பண்ணி பேசுவாங்க, இன்னொருத்தங்களை பற்றி கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து யாரையுமே கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க வந்து சும்மா நடந்து போகும்போது அவங்கள பற்றி இன்னொருத்தவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து டவுன் பண்ணி பேசுகிறது, இவன் என்ன பெரிய இதுக்கு வந்துருவாளா, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக யாருமே பேசாதீங்க. பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கலாம் என்னை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, ஏன்னா நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட போய் பேசுகிறீங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது அவங்க பேசுகிறவங்க நினைப்பாங்கன்னா அவங்க இன்னொருத்தங்க கிட்ட உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் இவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து யாரை பற்றியுமே யார்கிட்டையுமே வந்து அவள் அப்படி இவள் இப்படி அந்த மாதிரி பண்ணுறா இந்த மாதிரி பண்ணுறா கண்டிப்பாக சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களுக்கு திரும்ப அதே வந்து அடிக்கும். எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு வரும். அதனால் வந்து யாரை பற்றியுமே டவுன் பண்ணி பேசாதீங்க, யாரையுமே கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னை பற்றிலாம் யாருமே கிண்டல் பண்ண மாட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான்லாம் எந்த உரிமையும் பண்ண மாட்டேனே, இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களை வந்து கிண்டல் பண்ண ஒருத்தங்களை பற்றி நீங்கள் கிண்டல் பண்ணிங்கன்னா அவங்கள பற்றி கிண்டல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. யாரையுமே யாருக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கு வந்து ரைட்ஸும் கிடையாது. யாரையுமே வந்து அது மாதிரி யாரையுமே பார்த்து எரிச்சலாக இருக்குது, யாரையுமே பார்த்து பொறாமையாக இருக்குது, அவள் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தா எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரிலாம் யாரையுமே பார்த்து சொல்லாதீங்க. யாரையுமே அதெல்லாம் சொல்கிறது வந்து நாளைக்கு நம்மளையே வந்து திரும்ப பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் யாரையுமே பற்றி வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்லா ஹாப்பியாக
ஃப்ரீயாக ஜாலியாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். யாரை பற்றியுமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சாதான் நம்மளுக்கு கஷ்டம், நினைக்காம இருந்தால் நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.